நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். குஜராத்தின் சாரா கிராமத்தை சேர்ந்தவர்தான் பால் தேவ், வயது 45, விவசாயம் செய்து வந்தார். இவருக்கு ஹேமா, வயது 25 என்ற பெண்ணுக்கும் காதல் ஏற்பட்டிருக்கிறது. இருவருக்கும் 20 வயது வித்தியாசம் என்பதால் காதலுக்கு குடும்பத்தார் கடும் எதிர்ப்பும் தெரிவித்தனர். ஆனால் திருமணம் செய்து கொள்வதில் இருவரும் தீவிரம் காட்டியதால் அதற்கு குடும்பத்தார்கள் வேறு வழியின்றி சம்மதித்தனர். இதைத் தொடர்ந்து 6 ஆண்டுகளுக்கு முன்னர் பால்தேவ் மற்றும் ஹேமாவுக்கு திருமணமும் நடந்தது. இருவரின் வயது வித்தியாசம் அதிகமாக இருப்பதால் அவர்களின் திருமணம் ஊர் முழுவதும் விவாதப் பொருளாகவே மாறியது. பால்தேவ் ஹேமா தம்பதிக்கு குழந்தை இல்லை எனவும் கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் பால்தேவ் மற்றும் ஹேமா நேற்று முன்தினம் தங்களுடைய வீட்டில் தூக்கில் சடலமாக தொங்கிய நிலையில் இருந்தனர். இருவரும் தனித்தனி அறையில் இறந்து கிடந்தனர். அக்கம்பக்கத்தில் வசிக்கும் சிலர் பால்தேவ் வீட்டுக்கு வந்தபோதே இந்த காட்சியைக் கண்டு அதிர்ந்து போய் போலீசாருக்கு தகவலும் கொடுத்தனர். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் இருவர் சடலங்களையும் கைப்பற்றினர். ஊர் மக்கள் கூறுகையில் தம்பதி இருவருமே மகிழ்ச்சியாகவே வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்குள் எந்த ஒரு சண்டையும் வந்து நாங்கள் பார்த்ததே இல்லை. பால்தேவ் ஒரு அறையிலும் ஹேமா ஒரு அறையிலும் தூக்கில் தொங்கியது சந்தேகத்தை கிளப்புகிறது என்றும் கூறினார்கள். இதைத் தொடர்ந்து போலீசார் இது தற்கொலையா அல்லது கொலையா என தீவிரமான விசாரணையும் மேற்கொண்டும் வருகிறார்கள்.